ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான் சாப்பிட்டு முடித்தான் எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்டே பில்லை கொடுத்தான் காசை கொடுக்கல முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார் இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார் இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான் அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான் ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் தெரியும் காசு இல்லைங்கிறதும் தெரியும் காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன் அதுக்கு இவர் சொல்கிறாரு அது எப்படி அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னாரான் ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான் ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க தோற்று போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்குறான் நிலமையை பாருங்கள் முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான் ராத்திரி நேரம் வந்துது பசி வயத்தை கிள்ளுது பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலமை பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான் ஒரு மூளையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான் இருட்டில் வழி புரியல ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான் வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது காலை பார்க்குறான் காலத்தையும் நினச்சி பார்க்குறான் அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மண்ணா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம் ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லை முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான் ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கறது இல்லை ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான் அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் பண்ணுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான் நினச்சி பாருங்க அந்த மனுஷன் முத நாள் அரசன் மறுநாள் பிச்சைக்காரன் எவ்வளோ வித்தியாசம் செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான் ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்க அதுதான் வேடிக்கை இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்றார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் நாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறைவிட்ட போய் சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இருந்தாலும் நிம்மதி இல்லை என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்ன காரணம்னு கேட்டாரன் உடனே அந்த துறைவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார் அது ஓடியாந்தது ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார் அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சிது இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார் அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார் ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிச்சு ஆனால் அது உடனே நழுவி கீழே உழுந்து உருண்டு ஓடிச்சு ஏற்கனவே இருந்ததும் உழுந்துட்டுது இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது இப்போ அந்த துறைவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம் குழந்தைய கவனிச்சியா ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான் இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆமாம் தப்பு தான் நானாக இருந்தால் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் ஆனால் இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லைங்க அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான் இவெல்லாம் எந்த காலத்தில் தெரிந்துறது எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சிங்களேன் உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம் இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க அது கொஞ்சம் அபூர்வம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி தெரியுமா உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல உதவி செய்கிறேன்னு விட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் நல சக்கரவர்த்தி அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல சரித்திரத்தை அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும் எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கிட்ட தூது போகணும் என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல நலன் அப்படி கேட்கவே இல்லை உடனே சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ எந்த தமயந்தின் சுயம் வரத்துக்காக இவன் இருக்கிறானோ அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும் பேசணும் தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுழிக்கலை பதட்டப்படலை நேராக கிட்ட போகிறான் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் ஆனால் இதுக்கு தமையை சம்மதிக்கலை சுயம் வரம் நடக்குது அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான் அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள் அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளால ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால் எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே உங்ககிட்ட ரெண்டு பங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே ஏண்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன் மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும் அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு இவங்களை பார்த்து நாம் பித்து குழிம்போம் உளவியல் இவங்களை வந்து எக்ஸன்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது அவங்க வேற இவங்க வேற எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார் அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம் அவர் பேர் கேட் உட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க மூணு வருஷம் சுற்றுனாங்களாம் நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க அப்படி நடத்தி அதை ஒரு பொசமாக எழுதியிருக்கிறாங்க நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாம் இவங்கள பார்த்து பித்துக்குளிங்கிறோம் எக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கிண்டல் கூட பண்ணுறோம் ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குதான் உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக ஆயுளும் அதிகமாக அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள் ஆனால் நாங்கள் மற்றவங்களிலேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம் இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க சரி அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார் இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் உண்டு சில பேர் எப்படி தெரியுமா அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார் இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார் அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார் அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது உடை உடுத்திக்கிறது மலை கொகையில் போய் குடியிருக்கிறது இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள் எல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க ஒருமைப்பட்ட மனம் கருமைமே கண்ணான பண்பு தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படி தான் இருக்கிறாங்க இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க உற்சாகம் மூட்டுறவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும் ஆயுளும் கூடும் இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல் அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம் அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன் அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் அவங்க கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான் என்னப்பா இன்னும்மா அவன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம் இல்லை இல்லை என்னது முன்னாடியே கிடைச்சி அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன் அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன அவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர் சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன் என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல் அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி அதாவது அண்ணனும் தம்பியும் எது எது நிற்பாங்க தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல ஆனால் இங்கேலாம் அதில் எப்படி தெரியுமா அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார் நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார் அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார் அவர் சொல்லுவார் நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க மக்கள் ரெண்டு பேரும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இதுதான் அங்கே உள்ள பழக்கம் இங்கே அப்படி இல்லை இது இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறது ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான் நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை இது இங்கெல்லாம் அதில் நடந்த நிகழ்ச்சி அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார் இன்னொருத்தர் வந்து சேரல அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம் அதாவது அவர் வரலை நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன் அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம் இப்படிலாம் அங்கே நடக்குது நடந்து தான் இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க அதனால் இன்னொரு விஷயம் இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சுள்ளலாமா இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சிங்களேன் அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் வேற சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காப்பி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க அவங்க ஓட்டு நிச்சயம் உள்ள கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்லை இதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா இப்படி அந்த ஊர் பழக்கம் ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்து தான் ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான் ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார் அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார் இதுக்கு அவர் சொன்னாராம் சார் இந்த தொகுதியில மொத்தம் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதில் எனக்கு பத்தாயிரம் பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய பாதுகாப்புக்கும் ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம் எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேட்பாராம் அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன் அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையாக அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார் ஓட்டு கேட்பார் இது மாதிரி எலெக்ஷனில் நினைக்கிறேன் கவனிக்கணும்னு அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசு மாட்டுக்கிட்ட அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சுட்டார் எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவரு இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம் இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் நீங்க ஓட்டு போடணும் அதுக்காக தான் வந்தேன்னாராம் அது முடியாதுங்களேனாரான் அவர் ஏன்னு கேட்டிருக்கார் நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை நானும் ஒன்னு மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாரான் அவர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார் அதுக்கு பேர் பகவத்கீதை அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர் அது சரி உத்தவன்னா யார் கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன்தான் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டனார் கண்ணபிரான் அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார் தான் வந்த காரியம் முடிஞ்சுது அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேர்வூட்டியா இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார் இந்த பார்ப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுனார் அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அதனால் கேட்க ஆரம்பித்தான் பறந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான் தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான் நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா அந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே சரி அதுதான் இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆர்டர் போகாவது காப்பாற்றிருக்கலாம் அதையும் நீங்கள் செய்யலை பாவம் அந்த அவல பொண்ணு ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் எழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினிய இது நியாயமாக முறையாக அறமாக இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார் அப்படி கேள் உத்தவா தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாடை அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா நான் பணையம் வைக்கிறேன் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடைக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான் உடனே தருமன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடைக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லலை என்ன செஞ்சான் தெரியுமா துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம் கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான் இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான் அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆர்ட்ரப்போ அவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல நினைக்கல திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான் அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரி ஹரி கண்ணா பறந்தாமான்னு கூப்பிட்டா அதனால தான் அப்போ போய் நான் காப்பாத்தினேன் அப்படின்னா பறந்தாம அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் ஆமாம் நான் கூப்பிட்டாதான் போவேன் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பறந்தாமன் மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன் அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான் இதுதான் உத்தவைக்கு இதைங்கிறது இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு அன்றைக்கி அப்படித்தான் நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன சார் இது பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும் அடிக்கட்டும் சார் அவன் அடிவாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னு கேட்டோம் பின்ன என்ன சார் நான் ஒருத்தர் பையில் இருந்த பரிசு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான் பரிசை அவன் எடுத்துவிட்டான் பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா என்ன சார் நியாயம் இது நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது கண்காட்சி வேற ஊர் பூரா விழா கோலம் மறுநாள் மாநாடு நடக்க போகுது ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டு மறுநாளும் அது விடலை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார் கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க மழை பெஞ்சால் நல்லது தானே அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும் ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு கட்டாயம் வந்துவிடுறேன் அப்படின்னாராம் காமராசர் உடனே பொறுப்பிட்டார் மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம் அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம் ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க மாநாடு ஆரம்பமாச்சு மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையின் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார் ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னமோ வாசிச்சிட்டு இருக்கிறாங்க வள்ளலே குணக்குன்று மலையே கடலே இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க காமராஜர் பொறுமை இழந்துட்டார் போதும் போதும் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க இப்படி என்னை புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி அப்படின்னாராம் அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார் மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம் ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம் அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படி எப்படியோ வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டேயும் தாய்மார்கிட்டேயும் கொடுத்துக்கிட்டே போகிறார் அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பாலும் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார் அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல காமராசர் இதை கவனிக்கிறார் அவ்வளவுதான் தான் உடனே நிறுத்தப்பா வேண்டிய அப்படிங்கிறார் ஜீப்பு நிற்கிது டிரைவரை பார்த்து அதுவோ பார் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார் அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம் கூட்டம் வழி விடுது அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க காமராசர் அவரை பார்த்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம் பெரியவர் கண்களில் கண்ணீர் பேச்சு வரல மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர் பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட சொல்றார் அந்த பெரியவரை பத்தி அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்றார் இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார் எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முறை மல்லிகை சரத்தோட ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் அதுதான் காமராஜர் தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார் தொண்டர்கள்லாம் அழகிறாங்க அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய் என்ன தலைவரே நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு காமராசர் நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம் ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்கண்ணா சொந்தமாக எதுவும் தெரியாதேன்னு உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன் அதனால் என்னோடய ரகசியமெலாம் அவனுக்கு அத்துப்படி தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான் சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயிர தெரியுமான்னு அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி பொசத்தில் படிச்சிருக்கேன்னா சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாரான் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாரான் அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தென்னாலிராமன் அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன் என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்றார் தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு வரலை காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு வரலை காட்டினான் வித்வான் மூணு வரல காட்டினார் இவன் உடனே நாலு வரலை காட்டினான் உடனே அஞ்சு வரலை காட்டினார் அவர் தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளோதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ணதேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன் அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு பேரில் காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வரில் காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வரில் காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு வரில் காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார் அடடா உங்கள் வித்வானுக்கு பெயர்ப்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்னை கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினான் உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு வரல காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரையில் காட்டினான் அதை அழிச்சிருவேன்னு நாலு வரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு வரலை காட்டினா நான் உங்களை குத்திப்பிடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜெயிச்சது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டால் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுகிட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரல காட்டினான் எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்ல தெரியும் அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார் அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது அதை வாங்கி படித்து பார்த்தார் அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார் பேசி முடித்தார் அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க தந்தி ஒன்று வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம் மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி என்னங்க இது மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறது இல்லை ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார் அவரோ நிரபராதி அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம் இப்படி இவர் சொன்னதும் எல்லோரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம் சரி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு நாலாவது பிள்ளையாக அவர் பிறந்தாராம் இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா ராணி லட்சுமிபாய் போர் படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர் இள வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது கல்லூரியிலையும் காலடி வச்சார் அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதிப்பட்டு தான் ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம் சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டை எல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார் எந்த பலனும் இல்லை உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார் அதுக்கு தானே தலைமை தாங்கினார் சத்தியாகிரகம் நடத்தினார் அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை வேறு வழி இல்லை ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆறு சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் நிலமை சரியாக போச்சான் வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம் சர்தார்ன்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம் இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர் இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை அதனால் அவரை பார்த்து கேட்டாராம் ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார் இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாரா ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான் கொடுங்கோல் மன்னன் நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான் அந்த பையனோட சொந்தக்காரங்களெலாம் ராஜா கிட்டே போனாங்க அவன் ஒரு தவறும் பண்ணலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மன்னன் வந்து யோசனை பண்ணான் அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான் அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க இதை பாருப்பா உன்னை நான் விடுதலை பண்ணுவேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன் மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான் உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன் அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது எடை கூடி இருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல பயமாக போய்ட்டுது குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி ஒரு நாள் டைம் தரேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன் பையன் கவலையோடு வெளியில் வந்தான் அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான் அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோடு காதாக அவர் வழியை சொல்லிக் கொடுத்தார் அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான் கொடுத்தாங்க ஓட்டிகிட்டு போயிட்டான் ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான் மன்னன் அதை இடை போட்டு பார்க்குறான் எடை கூடவே இல்லை அப்படியே தான் இருக்குது உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான் சரி ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்லை அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓனாய கட்டி போட சொன்னார் அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை ஓனாய பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும் அவ்வளவு பயம் ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான் என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக அதை இப்போ சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம் அது என்ன கதை என்ன ஒரு பெரிய காடு அதில் பலவிதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜா எப்பவும் காட்டுக்கு அது ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை என்ன இது எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்கிது நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள கூட்டம் அதை தேடிகிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க அதாவது ராஜாவா இருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம் குள்ளநெறி கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தாங்கலை அதுதான் எப்போ எப்பன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்களாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன் கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டுது யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது தரையை பார்க்குறதே இல்லை அப்படி போயிட்டுருக்குறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது அவ்வளவுதான் கால் உள்ளே போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சு அதுவும் உள்ளே போட்டுது அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது இப்போ நாலு காலம் வசமாக சேத்துல அழுந்தி போச்சு எடுக்க முடியல உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரமிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு இதை யானை பார்த்துது என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான் தொண்டர்களே தலைவர் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கற்றுச்சான் அந்த யானை குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான் தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அந்த ஆசையை தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே ஆகிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான் பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுவிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன கிட்ட சரிங்க இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோ அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவையில்ல அப்படின்னா ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்க ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும் முகம் அழகாக இருக்கிறது எப்போ அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான் கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது சார் கோபத்தில் இருக்கார் இந்த கோபம் குறையிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார் முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார் அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார் ஒரு உண்மை என்ன தெரியுமா கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும் கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை கோபப்படுறவங்கள யாரும் விரும்புறதில்லை கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறது இல்லை அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான் அதனால் எப்போ அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கோபம் வந்து எதனால் வருது தான் வருதான் இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது அவ்வளவுதான் திறமை உள்ளவன் வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உண்மையான கவிஞன் கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோவப்படக்கூடாது ஒரு அதிகாரி சொன்னார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சார் தான் சார் இருந்தாலும் கோவப்படலைன்னா வேலை நடக்காது சார் அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும் அவ்வளவுதான் தான் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் திட்டுறது நோக்கம் என்ன திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும் திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் என்னை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சு இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கோபங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி நம்ம மனசு கெட்டு போகுது நம்ம உடம்பு கெட்டு போகுது அதுதான் கண்டப்பாளம் நம்மாள் ஆள் ஒருத்தன் சொன்னால் நான் வந்து கோபம் வந்துட்டுதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார் அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன் வீட்டில் இருக்கிற எல்லாம் எடுத்து வெளியில் எறிவேன் அப்படின்னா அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு குறைஞ்சிது ஆனால் எழுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டுதுன்னு நான் அது எப்பட்றான்னு கேட்டிருக்காங்க நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசேறிகிறேன் அப்படின்னு நான் எனக்கு ஒரு நண்பர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ கேட்டேன் ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கே அணியிறீங்களே அதுக்கு என்ன காரணம் சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருஷத்தில் இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார் அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம் அவர் ஒரு உத்தரவு போட்டாராம் அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கே அணியணும் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம் இன்றைக்கும் தொடருது வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கே மட்டும்தான் அணிஞ்சாங்களாம் அதில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டி அணிய ஆரம்பித்தாங்களாம் இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் இருக்குது அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை வெள்ளைக்குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல் இங்கிலாந்தில் நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரான் அவர் சொன்னதான் அது அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது ஜட்ஜி பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும் சுமாராக நாற்பது பேர் இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க அந்த ஆள் படிக்காதவர் அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார் அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல அது அவரோட வேலை உள்ளே போன ஜட்ஜு வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம் இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம் ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாம திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம் அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம் ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம் இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம் ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன் இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன் இதுதான் என்னோட வேலை மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன் உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார் அதுதான் வசதி அவர் இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில் ரெண்டு அங்கே அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம் இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருமா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அகச்சிவப்பு கதிர்கள் அதனால் இது இயங்குது ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது அல்லது பையில் கூட வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும் இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும் அந்த ஊழியர் எங்கே போனாலும் அது அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும் வராண்டாவில் இருக்காரா கேண்டீனில் இருக்காரா பாத்ரூமில் இருக்காரா எல்லாம் பதிவாகிடும் பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும் மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும் சரி இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான் ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அடிக்கிறது ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது இதெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடி போயிடுறது உண்டு அவங்களையெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும் அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி வில வசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம் இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார் அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்குறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோ அது எப்படி சார் தெரியும் இது நேத்துக்கு வேப்பராச்சே அப்படிங்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் கடைசி அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போறார் அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா ஒரு நாய் உண்மைதான் அந்த நாய்க்கு தான் கல்யாணம் சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் மாப்பிள தேடினார் மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது பேர் பாபி இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார் திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள் பல சமஸ்தான மன்னர்கள் ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பெரிய பணக்காரங்க இப்படி நிறைய பேருக்கு அழைப்பு தழ்கள் அனுப்பி வச்சாங்க பத்திரிகையை பார்த்தவங்களாம் திகச்சு போயிட்டாங்களாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது ராஜாவே அழைக்கிறார் போகாமல் இருக்க முடியுமா அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வந்து இருவின் பிரபு அவருக்கும் ஒரு பத்திரிக்கை போயிருக்குது வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல் உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம் மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் இருந்தாலும் கல்யாண பிரமாதமாக நடந்துதான் தான் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல் தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள் பன்னீர் குளிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் வைர மாலை முத்து மாலை ஏகப்பட்ட அலங்காரம் மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது அவங்களோட வளர்ப்பு நாய்கள் இரநூத்தம்பது அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க எல்லாம் ராஜ நாய்கள் அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம் அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்குதான் மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா அது நடந்து வர்ற பாத பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க அரசு படைவீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாக்கட் சமஸ்தானத்துக்கு மூன்று நாள் விடுமுறை வேற கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான் இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள் திவான்கள் அரச குடும்பத்தினர் இப்படி அவங்க எழுநூறு பேராம் அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம் ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்குறாங்க கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது வெளியில் துரத்தி விட்டாங்களாம் அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி அது இருக்கட்டும் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்து தான் அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா ஜோசியரே என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாழ் வீரனாக வரணும்னு ஆசைப்படுறேன் வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம் ஜோசியர் சொன்னார் மன்னா உங்கள் பிள்ளை வாழ்வீரனாக வர்றது கஷ்டம் ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார் அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம் அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா அரசே உங்கள் பிள்ளைக்கு வாழ் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது நல்லா கவனித்து பாருங்க அவரு வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதல் வெளியிலே அப்படின்னாராம் மன்னர் அதனால தான் சொன்னேன் அவர் கத்துறது வாழ்வாள்னு கத்தலை வள்ளு வள்ளுன்னு இருக்கார் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர் நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உடனே நாம் என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிடுக்குன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம் நாம் கேட்க மாட்டோம் ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம் எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ரெண்டு டம்ளர் மாம்பழச்சாரு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வாங்குறார் இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி கேட்டாருன்னா கேட்டார்னா காந்தி காந்திகிட்ட கேட்குறார் அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்க கிட்ட தான் கேட்குறாரு காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை மனுபென் காந்தி பார்த்தாங்க மெதுவாக காந்திஜி கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க பழச்சாறு விலை என்னென்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அது முதல் தப்பு பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கல அது ரெண்டாவது தப்பு இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகைச்சி போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம் இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு அரை ரூபாயாவது இருக்கும் அது அந்த காலத்து மதிப்பு இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும் ஆனால் அவசியமான பொருள்களை வாங்குறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம் இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம் ஆனால் என் மனசு அமைதி அடையாது எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம் அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது வணக்கம் சொல்லிச்சு காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டயும் குழந்தைகள் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம் அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை ஒரு பரவசம் ஒரு திருப்தி அவர் மனசு நிறைஞ்சிருந்தது அப்போ அவர் சொன்னாராம் ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை ஏன் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பழரசத்தை கொடுத்தாங்க ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள் அவருக்கு நன்றி